ஒரு சாதாரண மனிதனிடம் மரண அடி வாங்கி கதறியபடி ஓடிய திருமாவளவன். ஐயா திருமாவளவன் ஐயா, பயங்கரமான எம்பி நீங்க, சமூக சீர்திருத்தவாதி, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, கவர்னர் ஆர்எஸ்எஸ் காரராக மாறிட்டார். ஆமாங்க, கவர்னர் ஆர்எஸ்எஸ் காரராகவே மாறிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் காரன் நல்லது செய்யற மட்டும்தான் போவான், கேட்ட வழியில் யாரையும் கூட்டு போக மாட்டோம். தன் நம்பி வந்தவங்களையும் சரி, தனக்காக இருக்கிறவங்களையும் சரி. நீங்கள் எப்படி திருமாவளவனே, அரை கிறிஸ்டின் அரை முஸ்லீம், கடவுள் பாதி மனிதன் பாதிங்க மாதிரி அரை கிறிஸ்டின் அரை முஸ்லீமாக இருக்கிறீங்களானே? பெரிய டவுட் நீ எனக்கு. ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் இந்துக்கள்னா உங்களுக்கு வந்து கிளிக்கீரியாக போயிட்டாங்க. பாய்களும் கிறிஸ்டின் தான் உங்களுக்கு வந்து. நீங்கள் பாய் வீட்டில் பிரியாணி சாப்பிட்றீங்க, கிறிஸ்டின் வீட்டில் போய் இது கேக் வெட்டி சாப்பிட்றீங்க. உங்கள் அக்காவையும் கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்குனாங்க, அடக்கம் பண்ணாங்க. ஏன் நான் இந்த கேள்வி கேட்குறேன்னா, ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் இது வளர்த்துக்கிட்டே இருக்குண்ணே. இல்லைண்ணே, பேர் மட்டும்தான், பேரில் மட்டும்தான் திருமா வளவன்னு, திருமால் வளவன்னு திருமாலோட பேர் வச்சுருக்கிய. ஆனால் பண்ணுறது பூரா படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி. நீங்கள் வச்சிருக்கிற பேருக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கானே? நீங்கள் வந்து பேசாமல் உங்கள் பேரை தாவூத் இப்ரஹிம்னோ அல்லது மைக்கேல் அப்படின்ட்டோ உங்கள் பேரை மாற்றிக்கணும், மைக்கேல் வளவன் மாற்றிக்கங்களேன் பேசாமல். ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை தாவூத் இப்ரஹிம் மாற்றிக்கங்க, உங்களுக்கு அவருக்கு நல்ல செட் ஆயிரும். மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறதுக்கு முடியிற துப்பு இல்லை. ஒரு வெடிகுண்டு வந்து வெடிச்சிருக்கு கோயம்புத்தூர், அதை பேசுறதுக்கு வக்கு இல்லை. கேட்டா நீ எம்பி, நடுநிலவாதி, மண்ணாங்கட்டிவாதி. இல்லைண்ணே, கொஞ்சமாவது நீ சோற்றுல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களானே தெரியலண்ணே. சரிண்ணே, நீ சோறெல்லாம் சாப்பிட மாட்டிய. நீ உங்களுக்கெல்லாம் பிரியாணி, மாட்டு பிரியாணின்னு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மாட்டு பிரியாணியில உப்பு போட்டு சாப்பிட்றீங்களானே? இந்த சுரணைங்கிறது ஏதாவது இருக்காண்ணே உங்களுக்கு? இல்லைண்ணே, ரொம்ப மனசுக்கு வலிக்குதுண்ணே. நீங்கெல்லாம் வந்து அம்பேத்கருக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆளு, மிகப்பெரிய ஆளுமையெல்லாம் சொல்றாங்க. யாருக்குண்ணே பேசாம இந்த நாட்டை வந்து முஸ்லீம் நாடா மாத்திய சந்தோஷப்படுவே, அதுல நம்பர் ஒன்னா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பத்தானே பொட்டியும் வரும், வேற என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வரும். சமூக நீ நல்லிணக்கத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உங்க நாக்குக்கு துப்பு கிடையாதுண்ணே. ஏன்னா நீ உண்மையே சொல்றதே கிடையாது. ராஜபக்சே எனக்கு கூப்பிட்டு கை கொடுக்கணும்னு சொன்னால்தான்.